அந்த மாதிரிக்கு சொல்லியிருக்காரு. அத வச்சு அவர் யாகம் வளர்த்தாருன்னா அவ காலி. தங்கச்சி, உன் சந்தேகத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு பாப்போம். நடக்கலன்னா அவர்கிட்ட வேணாம், என் சட்டையை பிடிச்சு கேளு, நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். இப்ப என்னன்னு, அவளோட முடியும் துணியும் வேணும் அவ்வளவுதானே, அத நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். நீ எப்படிமா போய் எடுப்ப? அவளுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடுமே. தெரிஞ்சாதானே பிரச்சனை, தெரியாம எடுப்போம். எப்படி மாப்பிள்ள தெரியாம எடுக்கிறது? அவ தூங்கினதுக்கு அப்புறம் தான். அவ எப்ப தூங்குறா எப்ப எந்திரிக்கிறான்னு யாருக்கு தெரியுது? ராத்திரி எந்த நேரத்துல எழுந்து பார்த்தாலும் அவ உலாத்திக்கிட்டு தானே இருக்கா. இதுல அவ தூங்குற நேரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி போய் எடுக்கிறது? அதுக்கு என்கிட்ட திட்டம் இருக்கு, அத பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். வெண்மதிக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவளை தூங்க வச்சுட்டு நாம நம்ம வேலையை பார்ப்போம். அந்த பால் அவ குடிக்கணுமே. நாம கொடுத்தா அவ குடிப்பாளோ குடிக்க மாட்டாளோ சந்தேகம்தான், ஆனா கிரிஷ் கொடுத்தா அவன் எப்படி கொடுப்பான்? அதுதான் நம்மளோட திறமைய. பால் இருக்குல்ல, அத காய்ச்சி எடுத்துட்டு வா. அந்த பால்ல ரெண்டு மாத்திரைய கலந்து சர்க்கரைய கொஞ்சம் தூக்கல போட்டு எடுத்துட்டு வா. கிரிஷ் ஒன்னும் வீட்டுக்கு வரல, அவ வந்து மாடிக்கு போறப்ப இத வெண்மதிக்கு கொடுத்துருவோம்னு சொல்லுவோம். அவன் எதுக்குன்னு கேட்டா கேட்கதான் செய்வான். அப்ப நாம வெண்மதி கல்யாணம் ஆக போற பொண்ணு இப்படி பால் பல சாப்பிட்டு பார்த்தாதான் நாளைக்கு மண்டபத்துல மாலைய போட்டு நிக்கிறப்போ கொஞ்சம் தெம்பா இருக்கும், பாக்குறவங்களுக்கும் அவ கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியவான்னு சும்மா அள்ளி விடுவோம்.